गुड मॉर्निंग स्टूडेंट नम्बर पार्क सब्जेक्ट वो कंप्यूटर अप्लिकेशन कंप्यूटर अप्लिकेशन प्रीवियस क्लास नम्बर पातीटो फर्स्ट चैप्टर पातीटो इलिया पी अब पातना मल्टीमीडिया अंड डेस्कटॉप पब्लिशिंग अब लेसन पी नम्बर पातीटो इलिया डेस्कटॉप पब्लिशिंग अब नम्बर मुना पातम अब पातना डेफिनेशन ऑफ मल्टीमीडिया अब अब पातम कंपोनेंट्स ऑफ मल्टीमीडिया अब अब पातम इो कंपोनेंट्स ऑफ मल्टीमीडिया अब फाइव टाइप्स ऑफ कंपोनेंट्स अब पी पातम इनकी क्लास अब पातम अब फाइल फॉर्मेट्स ओकेवा फाइल फॉर्मेट्स नम्बर मल्टीमीडियास अब पी नाम पड़पो अब टॉपिक पाकपर सो फर्स्ट वन पाते अब फाइल फॉर्मेट्स अब अब फाइल फॉर्मेट अब फाइल फॉर्मेट अब एपोद नम्बर एदोर डॉक्यूमेंट्स वो अब डॉक्यूमेंट सेव पड़को एक्सटेंशन यूस पड़ोिया एक्सटेंशन नम्बर अब फाइल फॉर्मेट्स फाइल वो डॉट टीएक्सटी डॉट ईएक्सई अब इत एक्सएल फाइल इत वर्ड फाइल आइडेंटिफाई पड़ा यूस पड़ेदा नम्बर अब फाइल फॉर्मेट अब अभी पाक फाइल फॉर्मेट्स नम्बर मल्टीमीडिया अब पता नम्बर इनकी पाकपर ओके फर्स्ट वन फाइल फॉर्मेट्स अब बेसिका पाते अब फोर टाइप्स ओकेवा फर्स्ट वन अब टेक्स्ट नेक्स्ट वन अब पाता इमेज देन थर्ड वन डिजिटल ऑडियो डिजिटल ऑडियो then last one digital video idha nammude four types of file formats so text image digital audio and then digital video ஓகேவா சோ இப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படினு எடுத்துட்டோம்னா இந்த டெக்ஸ்ட் இதுல எல்லாத்திலயுமே பார்த்தோம் அப்படினா காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் ஃபார்மட்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் ஃபார்மட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ல எடுத்துட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து RTF அப்படிங்கற ஒரு ஃபைல் ஃபார்மட் அண்ட் தென் செகண்ட் பார்த்தோம் அப்படினா ப்ளைன் டெக்ஸ்ட் सो इत रेंड पत्ती दा नम्म इप्पा पाक्क पोरो अडुत्तु इमेज अप्पडिनु एडुत्तुक्कोम्ना इमेज फाइल फॉर्मेट्स ला फर्स्ट वन एन्ना अप्पडिनु पाथना TIFF एंड देन BMP देन नेक्स्ट DIB अडुत्तु GIF GIF एंड देन JPEG JPEG அடுத்து TGA அடுத்து PNG இது எல்லாமே என்ன அப்படினா பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய இமேஜினுடைய ஃபைல் ஃபார்மட்ஸ் அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தே அப்படினா டிஜிட்டல் ஆடியோ அப்படிங்கிறதுக்குள்ள फाइल फॉर्मेट्स पर फाइल फॉर्मेट्स WAV एंड देन सेकंड फॉर्मेट MP3 அடுத்து OGG அடுத்து AIFF அடுத்து WMA and then next last one RA இது எல்லாம் என்ன அப்படினு பார்த்தனா டிஜிட்டல் ஆடியோனுடைய ஃபைல் ஃபார்மட்ஸ் அடுத்து பார்த்தோம் அப்படினா இந்த டிஜிட்டல் வீடியோனுடைய ஃபைல் ஃபார்மட்ஸ் பொறுத்த வரைக்கும் AVI அடுத்து MPEG ஓகேவா சோ என்ன அப்படினு பார்த்தனா फाइल फॉर्मेट्स पर फोर टाइप्स टेक्स्ट इमेज डिजिटल ऑडियो एंड देन डिजिटल वीडियो
So, on the text அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுல first one RTF and then plain text. அடுத்து image அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா TIFF and then PMP, DIB, GIF and then JPEG, அடுத்து TGA, அடுத்து PNG. அடுத்து digital audio file formats அப்படினு எடுத்துக்கும்போது WAV, MP3, OGG and then AIFF and then WMA and then RA அப்படினு சொல்றாங்க. அடுத்து digital video அப்படினு எடுத்துக்கும்போது AVI and then MPEG. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றோம் அப்படினா பேசிக்கான file formats அப்படினு சொல்றோம். சோ இத பத்தி தான் ஒவ்வொன்னத்த பத்தி நம்ம next topicsல பார்க்க போறோம். சோ இதல பார்த்தோம் அப்படினா first one என்ன அப்படினா text இல்லையா? சோ text அப்படினு எடுத்துக்கும்போது textல உள்ள first one என்னது? RTF இல்லையா? சோ RTF இதனுடைய abbreviation என்ன அப்படினு பார்த்தனா RTF stands for rich text format. Rich text format இது பார்த்த அப்படினா primary formats அப்படினு சொல்வாங்க. இதுதான் வந்து starting stage லே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மட்ஸ். அதனால இது ஒரு primary file formats அப்படினு சொல்றாங்க. இது டெவலப் பண்ணது யாரு அப்படினு பார்த்த அப்படினா மைக்ரோசாஃப்ட்வேர் தான் இது என்ன பண்ணாங்க அப்படினா டெவலப் பண்ணாங்க. சோ எந்த இயர்ல அப்படினு பார்த்தோம் அப்படினா 1987 ல இது என்ன பண்ணாங்க அப்படினா டெவலப் பண்ணாங்க. சோ இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படினு பார்த்தனா நம்மளுடைய ப்ராடக்ட் பப்ளிஷிங்காக இத யூஸ் பண்ணோம் அப்படினு சொல்றாங்க. இந்த டெக்ஸ்ட ப்ராடக்ட் பப்ளிஷிங்காக இத யூஸ் பண்ணோம். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படினு பார்த்தனா டாட் RTF அப்படினு சொல்றோம். டாட் RTF அப்படின்றது தான் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படினு பார்க்கறோம். சோ நெக்ஸ்ட் பார்த்த அப்படினா செகண்ட் ஒன் plain text இல்லையா? சோ plain text அப்படினு எடுத்துக்கும்போது இந்த plain text அப்படின்றது வந்து ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி ரீட் பண்ணி அண்ட் தென் எடிட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா plain டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கேன். இப்போ விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்னு வச்சுக்கோ. விண்டோஸ் ஓஎஸாக இருந்ததுன்னா அதனுடைய டெக்ஸ்ட் எடிட்டர் எது அப்படின்னு பார்த்தோன்னா நோட் பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி யூனெக்ஸ் லினக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனுடைய டெக்ஸ்ட் எடிட்டர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நானோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மேக்ஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனுடைய டெக்ஸ்ட் எடிட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் எடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை சப்போர்ட் பண்ணுறது இந்த பிளைன் டெக்ஸ்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய இமெயில் இருக்குல்லம்மா. ஸோ நம்மளுடைய இமெயிலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த பிளைன் டெக்ஸ்டினுடைய ஃபைல் ஃபார்மேட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்டினுடைய ஒரு பேசிக் ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஒன்று RTF, இன்னொன்று வந்து பிளைன டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் உள்ளது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ டெக்ஸ்ட்டுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இல்லையா? ஸோ இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கம்ப்ரெஷன் அப்படின்னா என்னம்மா? கம்ப்ரெஷன் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் இமேஜை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்மால் சைஸஸ் ஆஃப் இமேஜஸாகவோ ஃபைல்ஸாகவோ கன்வெர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த கம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்குது. என்னென்ன கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லாசி கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்று வந்து லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன் இந்த கம்ப்ரெஷனை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இமேஜ் ஃபார்மேட்ஸ் இருக்குது பார்த்தியா, இது எல்லாமுமே என்ன அப்படின்னா இந்த லாசி லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனை
மென்ஷன் பண்ணி அதனுடைய இமேஜஸ் இப்படி தான் டிஸ்ப்ளே ஆகும், அதனோட கிளாரிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்றத எது மூலமா எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா இந்த கம்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் அப்படின்றதுல ரெண்டு டைப்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த லாசி கம்ப்ரெஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தியா, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது நம்மளுடைய லார்ஜ் சைஸை என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மால் சைஸஸாக இமேஜாகவே இருக்கட்டுமே, ஸோ இமேஜஸ் அதை என்ன பண்ணுது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட டீட்டெயில்ஸு அண்ட் தென் டேட்டாஸை அதுவாகவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா சைஸஸை ரெடியூஸ் பண்ணி உனக்கு கொண்டுட்டு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். அப்படி காட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரியல் இமேஜஸில் சம் கிளாரிட்டிஸ் இருக்காது, இல்லை அப்படின்னா ஒரு ஷார்ப்னஸ் இருக்காது, அந்த மாதிரியான பிளர் இமேஜ் அந்த மாதிரியான வரத்துக்கு நிறைய சான்சஸ் உண்டு இந்த லாசி கம்ப்ரெஷனில். அதே லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் இமேஜுக்கு எந்த விதமான டேமேஜஸும் இருக்காது, அது என்ன இருக்கோ அது அப்படியே என்ன பண்ணுவோம் உனக்கு அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஃபைல் ஃபார்மேட்ஸை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா TIFF இல்லையா. ஸோ ஃபஸ்ட் உள்ளது TIFF. TIFF அப்படின்றது வந்து டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா TIFF. TIFF ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படிங்கும்போது ஃபோட்டோஷாப் இஸ் எ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதில் என்னென்னலாம் மேக் பண்ணுவோம், ஒரு பிக்சரை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்து ஒரு புக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த புக்கோட மேகசின் அந்த இதெல்லாம் டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம எதில் பார்ப்போம், ஃபோட்டோஷாப்ஸில் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இமேஜஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த TIFF அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இந்த TIFF அப்படின்றது வந்து எல்லா பேக்கேஜையும் என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறது வந்து எல்லா பேக்கேஜஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் வேர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த TIFF-ல இமேஜ் கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்மளோட சிஸ்டமில் ஒரு ஒரு மூவிங்கான ஒரு லார்ஜஸ்ட் இமேஜ் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த TIFF அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா .TIFF அப்படின்றது தான் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா BMP இல்லையா. ஸோ BMP அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிட் மேப் இமேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா BMP அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பிட் மேப் இமேஜ் அப்படின்றது வந்து அன்கம்ப்ரஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதனால் என்னவாகும் அப்படின்னா இதனுடைய இமேஜினுடைய சைஸஸ் வந்து ரொம்ப லார்ஜராக இருக்கும், அதே மாதிரி ஹை ரெசல்யூஷனை வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா Windows 3.1 தான் இதை என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சப்போர்ட்டட் ஓஎஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா Windows 3.1 தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிட் மேப் இமேஜ் அப்படின்றது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா DIB இல்லையா. அப்படின்னா என்ன அப்படின்னா டிவைஸ் இண்டிபெண்ட் Device Independent Bitmap அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா பிட் மேப் இமேஜ், அதனுடைய அப்படியே சிமிலர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த DIB அப்படின்றது. அப்போ இது என்னது பிட் மேப் இமேஜ் அப்படின்றது நான் என்னன்னு சொன்னேன் அன்கம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த DIB-யும் என்னது அன்கம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதனுடைய சைஸஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜாக இருக்கும், அதே மாதிரி ஹை ரெசல்யூஷனை இதுவும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டிவைசஸில் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த DIB அப்படின்றது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிவைசஸ்
ஃபார்மேட்ஸில் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஃபைல் ஃபார்மேட்ஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான, இதை பிஎம்பி அப்படின்னே அந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட முடியாது, இது தனியான ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஸோ அதை டிஐபி அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ஸில் இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஐபி முடிஞ்சிச்சு இல்லையா. நெக்ஸ்ட் உள்ள ஃபைல் ஃபார்மேட்ஸ் இது ஜிஃப் இல்லையா. ஸோ ஜிஃப் அப்படின்றதுனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஜிஐஎஃப் அப்படின்றது கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜிஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது எந்த கம்ப்ரெஷனை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா லாசி கம்ப்ரெஷனை இது யூஸ் பண்ணும். ஸோ லாசி கம்ப்ரெஷன் டெக்னாலஜி தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா இந்த ஜிஃப் அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் கலர் இமேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கலர் இமேஜஸ் அண்ட் தென் பேக்ரவுண்ட் இமேஜஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இமேஜஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜிஃப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஃப் இமேஜை பொறுத்த வரைக்கும் எங்கே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கிராஃபிக்கல் சைடில், கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடில் தான் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜிஃப் அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தேன் அப்படின்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் கலர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ்னுடைய பிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 13 பிட்ஸ் ஆஃப் கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிட்ஸினுடைய கலருக்குமே பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டியினுடைய வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஃப் அப்படின்றது வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஜேபிஇஜி. ஸோ அப்போ நான் என்ன அப்படின்னா ஜாயின் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப் இல்லையா. ஸோ ஜேபிஇஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாயின் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட் குரூப்ஸ் இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஜிஃப் இமேஜும் ஜேபிஜி இமேஜும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த ஜிஃப் இமேஜ் வந்து லாசி கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோமா, அதே மாதிரி இந்த ஜேபிஜியும் என்ன அப்படின்னா லாசி கம்ப்ரெஷன் தான். ஆனால் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லாசி கம்ப்ரெஷன்ஸை இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்ரெஷன் டெக்னாலஜியை இது யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜிஃபை இந்த ஜேபிஜியை பொறுத்த வரைக்கும் இது 13 பிட்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது பார்த்தேன் அப்படின்னா 16 பிட்ஸ் ஆஃப் கலர்ஸை வந்து இது யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜேபிஇஜி அப்படின்றது வந்து எங்கே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபோட்டோகிராஃபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபிக்ஸ் டெக்னாலஜியில் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜேபிஜி ஃபார்மேட்ஸை இங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா jpeg அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா டாட் ஜேபிஜி அப்படின்னு இதனுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. TGA அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? TAGRA அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? TGA ஸ்டாண்ட் ஃபார் TAGRA அப்படினு சொல்லுவோம். சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா இது வந்துட்டு ஹை ரெசல்யூஷன் இமேஜ் அப்படினு சொல்லுவோம். அதுக்காக வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைல் ஃபார்மட்ஸ் எது அப்படினு பார்த்தனா இந்த TGA அப்படினு சொல்றாங்க. இது எதை சப்போர்ட் பண்ணும் அப்படினு பார்த்தா அப்படினா வீடியோ கேப்சர் போர்டை இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபைல் ஃபார்மேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா PNG, தட் மீன்ஸ் போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறோன்னா PNG ஸ்டாண்ட்ஸ் ஃபார்
போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பார்த்தேன் அப்படின்னா இது லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனை யூஸ் பண்ணுது. அதனால இங்கே இருக்கக்கூடிய எல்லா இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸையும் விட இது ரொம்ப கிளாரிட்டியாகவும் ஸ்மூத்னஸாகவும் நம்மளுடைய இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா இந்த ஜிஃப் இமேஜ், இந்த ஜிஃப்னுடைய அப்படியே அல்டர்னேட்டிவ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிஎன்ஜி அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் இல்லையா. ஸோ இப்போ இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது லாசி கம்ப்ரெஷன் இல்லையா. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா லிமிட்டட் கலர்ஸை மட்டும் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தோன்னா அன்லிமிட்டட் கலர்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய ஜேபிஜி அண்ட் தென் டிஎஃப்எஃப் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த பிஎன்ஜி அப்படின்றது வந்து ஒரு பிரிண்டடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எது ஆப்டானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிஎன்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா, இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம், டிஐஎஃப்எஃப் அண்ட் தென் பிஎம்பி டிஐபி ஜிஐஎஃப் அண்ட் தென் ஜேபிஇஜி அண்ட் தென் டிஜிஏ அண்ட் தென் பிஎன்ஜி. இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய இமேஜினுடைய ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்றது எத்தனை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, WAV இல்லையா. ஸோ அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேவ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னு சொல்லுவோம், WAV அப்படின்றதுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபார்மேட்ஸ். வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மேட்ஸை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா விண்டோஸில் ஓஎஸில் தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒரு அன்கம்ப்ரஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அன்கம்ப்ரஸ்டு ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதனோட சைஸஸ் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பார்த்தேன் அப்படின்னா இந்த MP3 ஃபார்மேட்ஸ் அது மாதிரி அதர் ஃபார்மேட்ஸுக்கு வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான வேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா MP3 இல்லையா. ஸோ இந்த MP3 அப்படின்றது நம்ம எப்போதும் யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா MPEG-யை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம், அங்கே எக்ஸ்பான்ஷன் சொல்கிறேன். ஸோ MPEG-னுடைய லேயர் 3-யை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா MP3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம ஒரு மியூசிக் இல்லை ஒரு சவுண்ட்ஸை டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஸ்டோர் பண்ணியோ கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம விஷயத்தை எப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், எந்த எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த MP3-யில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறதுனால இதனுடைய சைஸஸ் பார்த்தேன் அப்படின்னா ஃபைலுடைய சைஸஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேவை கம்பேர் பண்ணும்போது இது 1/10 சைஸஸ் ரெடியூஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த MP3 ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா OGG. இந்த OGG அப்படின்றதுக்கு எந்த எக்ஸ்பென்ஷனும் கிடையாது, இது என்ன அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய மல்டிமீடியாவில் ஹை குவாலிட்டி ஆஃப் சவுண்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா OGG அப்படின்னு சொல்கிறோம். இந்த MP3-யை கம்பேர் பண்ணும்போது இந்த OGG அப்படின்றது தான் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஃபைல் ஃபார்மேட்ஸை பெட்டரான ஒரு வீடியோ ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா AIFF. ஸோ AIFF அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆடியோ இன்டர்லீவ் ஃபைல் ஃபார்மேட். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா AIFF அப்படின்னு சொல்கிறோம். இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய
ஓஎஸ் எது அப்படின்னு பார்த்தனா ஓஎஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கம்பெனி எது அப்படின்னு பார்த்தனா ஆப்பிளில் தான் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பிளில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி என்னென்ன சவுண்ட் செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த எல்லா சவுண்ட்ஸினுடைய எஃபெக்ட்ஸினுடைய ஃபைல் ஃபார்மேட்ஸ் பார்த்தேன் அப்படின்னா இந்த ஏஐஎஃப்எஃப்ஐ சப்போர்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா டபிள்யூஎம்ஏ தட் மீன்ஸ் விண்டோஸ் மீடியா ஆடியோ. ஸோ இது என்ன அப்படின்னா இதை யார் சப்போர்ட் பண்ணுறா, இதை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் தான் வந்து இதை டெவலப் பண்ணுச்சு. எம்எஸ் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அப்படி இல்லையா. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா இதை நம்ம விண்டோஸ் மல்டி மீடியா விண்டோஸ் மீடியா பிளேயர் அப்படின்னு நம்ம சிஸ்டம்லலாம் டீஃபால்ட்டாக செட்டிங்ஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணுவோம் நம்ம ஜஸ்ட்டு பாட்டு கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி யூஸ் பண்ணும் பொழுது அந்த விண்டோஸ் மீடியா பிளேயரில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டபிள்யூஎம்ஏ அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா ஆர்ஏ. இந்த ஆர்ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் ஆடியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆன்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த வேவ் MP3 OGG AIFF இந்த WMA இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணியோ இல்லை நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் இல்லை CD-யில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பட் இந்த ஆர்ஏ அப்படின்ற இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸு ஆன்லைனில் மட்டும்தான் அதை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியுமே தவிர ஆனால் இதில் எந்த விதமான ஸ்டோரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட சிஸ்டமில் பண்ண முடியாது. அதனால தான் இதை ரியல் ஆடியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை காமனாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த OGG அப்படின்றதும் அண்ட் தென் இந்த AIFF WMA அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஃபைல் ஃபார்மேட்ஸை தவிர பாக்கி எல்லாமுமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் இல்லையா. ஸோ டிஜிட்டல் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை நான் எழுதியிருக்கேன், ரெண்டு டைப்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ ரெண்டு ஃபைல் ஃபார்மேட்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா AVI இல்லையா, AVI அப்படின்னா ஆடியோ வீடியோ இன்டர்சேஞ்ச் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா AVI அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த AVI அப்படின்றத வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து எது அப்படின்னா விண்டோஸ் OS-ல தான் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறோம். இது என்னென்னா ஆடியோ ப்ளஸ் வீடியோவை அல்டர்னேட்டிவாக உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்தேன் அப்படின்னா .AVI அப்படின்றது தான் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா MPEG இல்லையா. ஸோ MPEG ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்ரிவேஷன் மூவிங் பிக்சர் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா MPEG-னுடைய ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மூவிங் பிக்சர் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு டிஜிட்டல் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஆடியோ ப்ளஸ் வீடியோவை கம்ப்ரெஷன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ISO ஆர்கனைசேஷன்ஸில் உள்ள ஒரு ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இதை வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதை க்ரியேட் பண்ணுறதுனால இதில் பார்த்தோன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தேன் அப்படின்னா MPEG-1 அப்படின்னு இருக்குது
ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம சிடி ட்ரைவில் என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து அதை கேட்போம் இல்லையா. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா MPEG1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு MPEG2 அப்படின்னு ஒரு லேயர் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்த அப்படின்னா, நம்மளுடைய செட் ஆஃப் பாக்ஸு அண்ட் தென் டிவிடி பிளேயர் இதிலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள லேயர்ஸை வந்து MPEG2 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் MP3-ஐ பற்றி தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆடியோ ஃபைல்ஸில் தேர்ட் லேயர்ஸை பற்றி தான் நம்ம படித்தோம். அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா MPG4 அப்படின்றது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மள மொபைல்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய மல்டிமீடியா கண்டென்ட்டில் உள்ள அந்த ஆடியோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன எதில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த MPEG4-ல சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா MPG7 அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, எல்லாமே விஷுவல் கண்டென்ட்டாக, விஷுவல் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, விஷுவல் கண்டென்ட் அப்படின்றது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதனுடைய டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூவ் ஆகி வர மாதிரிலாம் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா MPEG7 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி MPEG2-1 அப்படின்ற இந்த லேயர் வந்து ரிசர்ச்சிங் சைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறையா ஃபைல் ஃபார்மேட்ஸினுடைய லேயர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இன்னைக்குள்ள கிளாஸஸில் நம்ம எதை பற்றி படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைல் ஃபார்மேட்ஸை பற்றி படிச்சிருக்கோம். இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா, டெக்ஸ்ட்டு, இமேஜு, டிஜிட்டல் ஆடியோ அண்ட் தென் டிஜிட்டல் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதனுடைய டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் RTF அண்ட் தென் பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இமேஜை பொறுத்த வரைக்கும் டேக்டு இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம், பிட் மேப்புன்னு பார்த்தோம், அண்ட் தென் டிவைஸ் இண்டிபெண்ட் பிட் மேப் அப்படின்னு பார்த்தோம், ஜிஃப் இமேஜ் அண்ட் தென் கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி JPEG ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அண்ட் தென் TGA அண்ட் தென் PNG அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் ஆடியோ அப்படின்னு எடுத்துக்கும் போது வேவ், MP3, OGG அண்ட் தென் AIFF அண்ட் தென் WMA அண்ட் தென் RA அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் உள்ளது டிஜிட்டல் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கும் போது AVI அண்ட் தென் MPEG அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா, மல்டிமீடியாவுடைய ப்ரொடக்ஷன் டீம் யார் யார் அப்படின்றத பற்றி தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.